நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோ பதிவில் வந்துட்டு தேன் எப்படி எடுக்குதுன்னு சொல்லி ஒன்று எக்ஸாம்பிளுக்கு போட்டிருப்போம் நம்ம. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த போன பதிவில் பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர் சாம்பிள் வந்துட்டு தேனை கையில் பாதிக்கு பாதி வந்துட்டு முட்டை புழுவும் வந்துட்டு வச்சுக்கும், பாதி தேனை வச்சுக்கும். அதே தான் இதில் நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த அடையில் வந்துட்டு பாதி கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தேன் வந்துட்டு வச்சுருந்தது, மேல் பகுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ராணி பூச்சி முட்டை வந்துட்டு விட்டுருந்து ஆண் பூச்சி செல்லும் பெண் பூச்சி செல்களும் வந்துட்டு அதிகமாகச்சு. இப்போ இந்த அடையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆண் பூச்சியோட செல்லு தான் முக்கால்வாசி நல்லா தடிச்சிட்டு இருக்குப்பாங்க. இதுமே இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எப்படி கத்தியில் சீவோமோ இது போய் நான் வந்துட்டு நல்லா சீவிடணும். இப்போ முத நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா முக்கால்வாசி நல்லா மேல் நோக்கி வந்துட்டு இருந்தது அந்த ஆண் பூச்சியோட செல்லு. இதை நம்ம கத்தியால் வந்துட்டு இப்போ நம்ம சீவோம் பார்த்திங்களா, இதுமாரி நல்லா சீவணும். இது ஆண் பூச்சி செல்லாக இருந்தாலும் சரி, பெண் பூச்சி செல்லாக இருந்தாலும் சரி, நம்ம நல்லா போட்டு நல்லா சீவிட்டுனுங்களா. இதுக்கு பேக் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா, டேமேஜ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இதுமாரி நம்ம கத்தியால் டேமேஜ் பண்ணும்போது என்னாகுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கையில் தட்டும் போதோ அந்த இப்படி நம்ம கத்தியில் வந்து தட்டும் போதோ இல்லை கையில் தட்டும் போதோ வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளுக்கு அந்த கூட்டு புழுக்கள் வந்துட்டு கீழே கொட்டிடும். அப்படி நம்ம அது பண்ணாமையும் வந்துட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக சூப்பர் சாம்பிள் வச்சிங்கன்னா அப்போ என்னாகுன்னு பார்த்திங்கன்னா, வேலை செய்யக்கூடிய வேலைக்காக தேனீங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்திங்கன்னா, உள்ளு அந்த இறந்து போன அடிப்பட்ட இது மாதிரியான வந்துட்டு அந்த ஆண் பூச்சி செல்லாகட்டும் பெண் பூச்சி செல்லாகட்டும் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கடித்து வெளியே கொண்டு போய் போட்டுருங்க. இதனால் நமக்கு வந்துட்டு மறுபடியும் முட்டை விட்டு இனப்பதுக்கும் ஆகாது. இதுக்கு மேலே வந்துட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ண உடனே தேன் வைக்க ஆரம்பிச்சிடும்.